தெற்குதலை வாசலிலே தேரோடும் வீதியிலே சந்தனம் என்கின்ற சமர்த்தனை காவல் வைத்து, மேற்குதலை வாசலிலே மேலண்டை கோபுரத்தில் பெயிருட்டி என்றதொரு பெருமுனியை காவல் வைத்து, வடக்குதலை வாசலிலே வளம்பொருந்தும் காட்டினிலே சங்கிலி என்றதொரு சமர்த்தனை காவல் வைத்து, கிழக்குதலை வாசலிலே கீழண்டை கோபுரத்தில் முப்பூசை வாங்குகின்ற முப்புலியை காவல் வைத்து, இப்படியே காவல் வைத்து எவருக்கும் புலப்படாமல் ஒப்பியதோம் இருக்கும் தேக்கமலையாரின் பாதகமலங்களில் இந்த காணொளியை சமர்ப்பிக்கின்றோம். சித்திரம செய்து வச்ச சித்தமுள்ள தேக்கமலை இருந்து தவம் செய்தார் ஈசன் மகனும் பாரு, அங்கே இருந்து தவம் செய்தார் அந்த ஈசன் மகனை பாரு. சுத்தி வளமும் வந்து சுகமான சூரியனே பக்தியாகத்தானே நின்று தான் பணிந்தான் ஈசன் மகன். வந்த சூரியனே வேதம் சொல்லி பக்கவளமும் வந்தான் சந்திரனே பவானும், வந்து நின்று தவம் புரிய ஈசன் மகன் பாடுகிறான். மலையலங்காரம் தேக்கமலை அதன் அடிவாரம், அந்த மலையலங்காரம் தேக்கமலை அதன் அடிவாரம். சுத்தி வளமும் வந்து ஈசன் மகன் பேசும்போது இருவரமும் மாமுனியும் வந்து நின்று தவம் புரிய வரம் கொடுத்தார் ஈசன். அவர் வாக்குவாதம் புரிய அவர் வரம் கொடுத்தார் ஈசன். அந்த வாக்குவாதம் புரிய நலமறிந்து ஈசன் மகன் நடக்கிறான் மலையில், அவன் நலமடைந்து ஈசன் மகன் நடக்கிறான் மலையில். வேதியர்கள் கூடவில்லை, வினைகள் வந்து சேரவில்லை, தேவர்களும் நின்ற இடம் என்னோ இறங்கோடி மக்கள் இருந்து தவம் செய்து, அது இருக்கும் மலையும் வளர அவர் இருந்த ஆரே பெருந்தவர் அறவதடிகளுக்கு போல வளருதங்கே மலையும். அலங்காரம் தேக்கமலை அதன் அடிவாரம், வளம்புரியா இடம்புரியா நடந்து வந்தாங்க ஆயிரம் கோடி பக்தர்களும் வந்து நின்றுமே ஈசனே வணங்கி நின்று கும்பிடும் தான் நாளை குணமறிந்து ஈசன் அவன் கும்பிட்டானே பாரு. அந்த குணமறிந்து ஈசன் நம்மளை கும்பிட்டானே பாரு. உத்தமரே உலகம் அதில் எத்தனையோ மலை இருக்கும், இந்த சித்திரமலை போல் தேசமெங்கும் கண்டதில்லை, தேக்கமலையாம் பேரு அதை தேடி வந்து பாரு என்ற பாடலுக்கிணங்க தெய்வமலையாம் தேக்கமலையின் புகழை தேடி ஒரு பயணம். அங்கார் பொழிய வரும் செலுநீர் அனந்த கோடி நதிகளுக்குள், இங்கார் நதிகள் ஓரேலும் இசைக்கில் அதிகம் ஏழெனுக்கும், கங்கா நதியே அதிகம் அதன் கண்மன் தொலைக்கும் காவிரியே, மங்கா அதிகம் எனும் நாடு வளம்சேர் சோழ மண்டலமே எனும் பெருமைக்குரிய சோழ பேரரசின் குடதிசையில் தற்போதைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் அமைந்திருப்பதுதான் மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட வையம்பட்டி ஒன்றியம். வட்டமாக அமைந்துள்ள மலைத்தொடர்களின் மையத்தில் இருப்பதுதான் தேக்கமலை என்ற தெய்வக்குன்று. இந்த வட்டத்தின் கிழக்கு வாயில் வையத்தின் வடிவமாக அமைந்துள்ளதாலோ என்னவோ வையம்பட்டி என்ற பெயர் பெற்றுள்ளது. எங்களது பயணம் வையம்பட்டி கிராமத்திலிருந்து ஆரம்பமாகிறது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு காந்திநகர் என்ற ஊரை அடைகின்றோம். இங்கிருந்து தெற்கு புறமாக எலமணம் வரை செல்லும் கிராமப்புற சாலையில் எங்களது பயணம் தொடர்கிறது. ஐந்து நிமிட பயணத்திற்கு பிறகு தட்டாரப்பட்டி போத்தநாயக்கனூர் போன்ற ஊர்களை கடந்து நாம் தொப்பநாயக்கம்பட்டி என்ற ஊரை அடைகின்றோம். இங்கிருந்து மேற்கு நோக்கி மலையை நோக்கி செல்லும் பாதையின் வழியே நமது பயணம் தொடர்கின்றது. தேக்கமலை ஒவ்வொரு திசையிலிருந்து பார்க்கும்போதும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்கிறது. இந்த திசையிலிருந்து பார்க்கும்போது லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறது. இறைவனின் இந்த வடிவத்தை தரிசித்துக் கொண்டே நமது பயணம் தொடர்கின்றது.
தற்போது நாம் மலையடிவாரத்தை வந்து அடைகின்றோம். இங்கு நமது வாகனங்களை நிறுத்திவிட்டு கிழக்கு திசை காவல் தெய்வமான முப்பூசை வாங்குகின்ற முப்புலியாரை வணங்கிவிட்டு நமது கிரிவல பயணத்தை தொடங்குகின்றோம். சில அடி தூரம் படிகளில் கடந்த பிறகு நாம் தபசுப்பாறை எனும் இடத்தை அடைகின்றோம். இந்த இடத்தில் இருந்து காணும்போது மலையை சுற்றியுள்ள ஊர்களின் அழகிய தோற்றத்தை காண முடியும். மேலும் முன்னேறி செல்லும்போது தவசுப்பாறையில் அமைந்துள்ள ஒரு சிறிய சிவாலயத்தை அடைகின்றோம். சிவாலயத்தில் சிவபெருமானையும் அன்னை பார்வதியும் தரிசித்துவிட்டு வெளியேறும்போது அருகில் உள்ள ஒரு தீர்த்தக்கிணறை அடைகின்றோம். இந்த தீர்த்தக்கிணறு வற்றாமல் பக்தர்களுக்கு எப்போதும் நீரை அளித்துக் கொண்டிருக்கின்றது. கோயிலின் அருகில் உள்ள தபசுப்பாறையில் சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு நமது பயணத்தை மீண்டும் தொடர்வோம். இந்த தபசுப்பாறை எப்போதும் அமைதியுடன் காட்சியளித்து தியானம் செய்வதற்கு உற்ற இடமாக விளங்குகிறது. நாமும் இதில் சிறிது நேரம் தியானம் செய்வோம். நித்தியமாய் நிர்மலமாய் நிற்கலமாய் நிராமயமாய் நிறைவாய் நீங்கா சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் துரிய நிலை சுடராய் எல்லாம் வைத்திருந்த தாரகமாய் ஆனந்தமயமாகி மனவா கெட்டா சித்துருவாய் நின்ற ஒன்றை சுகாம்பரப் பெருவழியை சிந்தை செய்வோம் என்ற தாயும் மாணவரின் பாடலுக்கிணங்க அந்த ஈசனை மனதில் இருத்தி சிறிது நேரம் தியானம் செய்வோம். தியானத்தை முடித்துக்கொண்டு நமது பயணம் தெற்கு நோக்கிய பாதையில் தொடர்கின்றது. பயணத்தின் வழியே தேக்கமலையை பற்றிய ஒரு பழம்பெரும் நாட்டுப்புற பாடலை நினைவு கூறுவோம். உச்சி மலைதனிலே ஒருபுற சிகரத்திலே தூண்டா மணிவிளக்கு ஜெகஜோதியா எரியுதப்பா, தெற்குதலை வாசலிலே தேரோடும் வீதியிலே சந்தனம் என்கின்ற சமர்த்தனை காவல் வைத்தாய், மேற்குதலை வாசலிலே மேலண்டை கோபுரத்தில் பேயுருட்டி என்றதொரு பெருமுனியை காவல் வைத்தாய், வடக்குதலை வாசலிலே வளம்பொருந்தும் காட்டினிலே சங்கிலி என்றதொரு சமர்த்தனை காவல் வைத்தாய், கிழக்குதலை வாசலிலே கீழண்டை கோபுரத்தில் முப்பூசை வாங்குகின்ற முப்புலியை காவல் வைத்தாய், இப்படியே காவல் வைத்து எவருக்கும் புலப்படாமல் ஒப்பியே தவமிருப்பாய் ஒருபுற சிகரத்திலே. இந்த பாடலில் நாம் செல்லும் இந்த தெற்கு புறப்பாதையானது தேரோடும் வீதியாக வர்ணிக்கப்படுகின்றது. புறங்களிலும் நான்கு தெய்வங்களை காவல் வைத்துவிட்டு மலை உச்சியில் சித்தர்பிரான் தேவமிருப்பதாக கூறப்படுகிறது.
தேக்கமலையை பற்றிய மற்றொரு பாடலும் மற்றொரு நாட்டுப்புற பாடலும் இங்கு வழக்கத்தில் உள்ளது. சீர்பெருகும் தேக்கமலை, சதுரகிரி நாதர் மலை, சித்தர் சன்னாசி மலையாம், சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் தினதினமும் தொழுமலையாம், ஆர்பெருகும் நதிசுனைகள் தீர்த்தங்கள் ஆடியே அக்கமார் கன்னிமலையாம், அர்த்தசாம வேளையில் சங்குகே சண்டி முழங்கும் ஆண்டிவாள தேக்கமலையாம், பரபிரம்ம சொரூபமாய் சித்தர்கள் வாழ்கின்ற பார்புகளும் சதுரகிரி தேக்கமலையாம் என ஒழிக்கிறது அப்பாடல். அதாவது இந்த தேக்கமலை சதுரகிரிநாதர் அதாவது ஏமானுடைய மலை என வர்ணிக்கப்படுகிறது. மேலும் சித்தர்களும் சன்னியாசிகளும் இந்த மலையில் அந்த காலத்தில் வசித்துள்ளதாக அப்பாடல் கூறுகின்றது. சுற்றியுள்ள மக்கள் இம்மலையை அனுதினமும் தெய்வமாக தொழுகின்றனர். மேலும் நதி சுனைகள் தீர்த்தங்கள் இங்கு அநேகமாக உள்ளது என இப்பாடல் குறிக்கின்றது. மேலும் அர்த்தசாம வேளையில் சங்கு கேசண்டி ஆகியவை முழங்குகின்றது. மேலும் சித்தர்கள் பலர் இங்கு வாழ்கின்றனர் எனவும் இப்பாடல் குறிக்கின்றது. பரபிரம்ம சுரூபர்களாய் சித்தர்கள் வாழ்கின்ற பார்புகளும் சதுரகிரி தேக்கமலை என கூறுகின்ற இந்த வார்த்தையிலிருந்து நாம் முற்காலங்களில் அநேக சித்தர்கள் இந்த மலையில் வாழ்ந்திருக்கலாம் என யூகிக்க முடிகின்றது. தற்காலங்களில் காவி உடுத்திய அனைவரையுமே சித்தர்கள் என்று அழைப்பதுதான் நமது வழக்கம். ஆனால் உபநிஷதங்கள் சித்தர்களுக்கான வரையறையை வேறு விதமாக குறிப்பிடுகின்றன. உபநிஷங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒவ்வொரு நிலையையும் நுட்பமாக பிரித்து வகைப்படுத்தியிருக்கின்றன. ஒரு சித்தர் என்பவர் ஜீவன் முக்தர், அதாவது வாழும்பொழுதே முக்தி அடைந்தவர் என்ற நிலையிலிருந்து பராமுக்தர், தலையாய முக்தி, மரணத்தின் மீது முழு ஆதிக்கம் என்ற நிலைக்கு முன்னேறியவர். இந்த இரண்டாம் நிலையில் உள்ளவர் மாயின் வலையிலிருந்தும் அதனுடைய பிறவி சுழற்சியிலிருந்தும் முழுவதுமாக தப்பிவிட்டவர் ஆவார். ஆனால் பராமுக்தர் அதாவது சித்தர் அரிதாகவே ஸ்தூல தேகத்திற்கு திரும்புகிறார். அப்படி ஒருவேளை அவர் திரும்பினால் பூவகத்திற்கு வானுலக அருளின் சாதனமாக தெய்வீக நியமனம் பெற்ற ஓர் அவதாரமாகின்றார். ஓர் அவதார புருஷர் உலக நரப்பிற்கு உட்பட்டவர் அல்லர். ஒளிபிம்பமாக தோன்றும் அவரது பரிசுத்தமான தேகம் இயற்கைக்கு எவ்வகையிலும் கடன்படுவதிலிருந்து விடுதலை பெற்றுள்ளது. சாதாரண பார்வை ஓர் அவதாரத்தின் உருவத்தில் எவ்வித அசாதாரண தன்மையும் காண்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் அதன் நிழலும் விழுவதில்லை, தரை மீது எந்த அடிசுவட்டையும் ஏற்படுத்துவதில்லை. தெற்கு உரி பயணத்தின் இறுதியாக சந்தன கருப்பு என்னும் காவல் தெய்வத்தின் சந்நிதியை அடைகின்றோம். சந்தன கருப்பு சுவாமியை வணங்கிவிட்டு நமது பயணம் மேற்கு நோக்கி தொடர்கிறது. சித்தர்களை பற்றி பின்வரும் வரையறையும் கூறப்படுகிறது. சித்தம் அறிந்தவர்கள் சித்தர்கள், அதாவது மனதின் ஆற்றலை உணர்ந்தவர்கள் சித்தர்கள், அல்லது சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள், அஷ்டமா சித்திகள் எனப்படும் ஆற்றல்களை கைவரப்பட்டவர்கள் சித்தர்கள் எனவும் கூறப்படுகிறார்கள். மனதின் ஆற்றலை உணராதவர்கள் சராசரி மனிதர்கள், மனம் எனும் மகாசக்தியின் ஆற்றலை முழுமையாக கண்டுணர்ந்து பயன்படுத்தியவர்கள் சித்தர்களாயினர். சித்தி என்றால் கைகூடுதல் என்ற பொருள். அதாவது சித்தத்தின் ஆற்றலால் வேண்டும் செயலை செய்யும் அற்புதங்கள் கைகூட பெறுதல். யோகக்கலையை சாதனமாக்கி அதன் பலனாக பலவித ஆற்றல்களை சித்தர்கள் கைவரப்பெற்றனர். அவற்றுள் மிக முக்கியமான எட்டு சித்திகளை அஷ்டமா சித்திகள் என்கின்றனர். இந்த எட்டினுள் அனிமா, மகிமா, லஹிமா ஆகிய மூன்றும் உடலால் எழுதும் சித்திகள். கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய ஐந்தும் மனதால் எழுதும் சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகளும் ஒருவருக்கு கைகூட வேண்டுமானால் 12 ஆண்டுகள் கடும் தவம் ஏற்ற வேண்டும் என சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். தாரணை, தியானம், சமாதி இம்மூன்றையும் சேர்த்து ஒருமுகப்படுத்தி பயில்வது சம்யமம் என்று அழைக்கப்படுகிறது. ஐம்புலன்களையும் அடக்கி அவற்றின் உணர்ச்சிகளை வெளியே செல்லாமல் மறித்து வைப்பது தாரணை என்னும் பயிற்சி. இந்த தாரணை நிலையை கொஞ்சம் மேம்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணமும் செயலும் ஒருமுகப்படுத்துவதே தியானம். இந்த தாரணை மற்றும் தியானம் கைவரப்பெற்ற நிலையில் இறைவன் காட்சி புலனாகும் விதமே சமாதி என்னும் சம்யம யோக நிலையாகும்.
இந்த ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை தான் சித்தர்கள் தாங்கள் அடையும் சித்திகளுக்கெல்லாம் முதற்படியாக கொண்டனர். 8 சித்திகளுள் முதலாவது அனிமா. இந்த சித்தியால் அணுவை போல் சிறியதாக தேகத்தை ஆக்கிக் கொள்ள இயலும். ஹனுமன் சிம்ஹிஹி என்ற அரக்கியின் வாயிலுள் புகுந்து வெளிப்பட்டதை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இலங்கை சென்றபோது சின்னஞ்சிறு வடிவம் எடுத்து அவர் உலாவியதும் இந்த வல்லமையால் தான். விஸ்வாமித்ர மகரிஷி இந்த ஒப்பற்ற சித்தி கைவரப்பட்டதால் தான் பிரபஞ்சம் முழுவதும் பரவிய தம் மனதால் பிரபஞ்ச அணுக்களை கூட்டி ஒருங்கிணைத்து சந்திரன் சூரியன் முதலிய கோள்களை படைக்கத் தொடங்கினார். வாயு மீதான ஆளிகையால் பூமியிலிருந்து கிளம்புதல், ஆகாயத்தில் உழவுதல், நீர்மேல் நடத்தல், முள்ளில் படுத்தல் போன்ற அபூர்வமான செயல்களை செய்திருக்கின்றனர் சித்தர்கள். வள்ளலார் சுவாமிகள் பூட்டப்பட்டிருந்த அறையிலிருந்து வெளியேறியது இந்த சித்தியினால்தான். போகர், புலிப்பாணி சித்தர் போன்றோர் ஆகாய மார்க்கமாக பல தேசங்கள் சென்றதாக வரலாறு உண்டு. நம் உடலானது பஞ்சபூதங்களின் ஒருங்கிணைப்பாலேயே உருவானது. பிராண அணுக்களை கட்டுப்படுத்துவது பெரிய ஆற்றலாகும். இதன் மூலம் உணர்விழந்த சித்தர்கள் ஆகாயத்தில் சஞ்சரிக்க எண்ணும் போது பஞ்சபூதங்களுள் ஒன்றான நிலத்தை தியான பொருளாக சம்யமம் செய்து தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கிடைத்த வெற்றியால் ஆகாயத்தை நிலப்பரப்பாக உணர்ந்து மடமடவென்று நடந்து செல்வார்கள். காலங்கிநாதர் சீன நாட்டுக்கு சென்று வந்ததும் அடிக்கடி உலக சஞ்சாரம் செய்த அதிசயங்கள் உணர்ந்து சீன மக்களுக்கு அவற்றை எடுத்துச் சொல்ல முடிந்ததும் இந்த லஹிமா சக்தியால் தான். கொங்கணவர், கருவூரார், சுந்தரானந்தர் போன்ற சித்தர்களும் ஆகாய மார்க்கமாக சீன நாட்டுக்கு சென்று காலங்கிநாதர் சமாதியை தரிசித்ததாக கூறுவர். அகத்திய மாமுனி ஆகாய மார்க்கமாக பறந்து வடநாட்டிலிருந்து தென் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை பரப்பியதும் வைத்திய நூல்கள் அருளியதும் லஹிமா ஆற்றலினால்தான். 5வது ஆற்றல் பிராப்தி சித்தி. ஒருவர் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால், வேண்டியவனவெல்லாம் அவருக்கு கிடைத்துவிட்டால் அவருக்கு பிராப்தி என்பது சித்தியாகிவிட்டது என்ற பொருள். பிராப்தம் இருந்தால் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வது இதைத்தான். பிராப்தி என்னும் சித்தி அடைந்தவர்கள் தங்கள் கர்ம வினைகளை கூட தீர்த்து கொள்ள முடியும். சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆணி திருமஞ்சன காட்சியை ராமலிங்க அடிகள் இருந்த இடத்திலிருந்தே கண்ட நிகழ்ச்சியை இந்த சித்திக்கு உதாரணமாக கூறலாம். 6வது சித்தி வசித்துவ சித்தி.
தேவர்கள், மானிடர், அசுரர், விலங்குகள், பரப்பன, ஊர்வன, தாவரங்கள் முதலிய ஏழு பிறப்பையும் தன் வசப்படுத்தும் ஆற்றலே வசித்துவம் என்னும் சித்தியாகும். திருநாவுக்கரசர் தன்னை கொள்வதற்காக வந்த யானையை நிறுத்தியதும், ராமபிரான் ஆலமரத்திலிருந்து ஒளி செய்து கொண்டிருந்த பறவைகளின் ஓசையை நிறுத்தியதும் வசித்துவம் என்னும் சித்தத்தால்தான். ஈசத்துவம் என்பது ஏழாவது சித்தி. ஈசத்துவம் என்பது ஈஸ்வரனுக்கு சமமான ஆற்றல் பெறுவதாகும். இந்த சித்தி கைவரப்பெற்ற சித்தர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் என உடம்பின்கண் செய்யப்படும் முத்தொழில்களையும் எளிதாக செய்யும் வல்லமையுடையவர்கள் ஆவார். கண்ணன் வாய்க்குள் ஈரேழு 14 உலகங்களையும் யசோதைக்கு காட்டியது அவனது ஈசத்துவ சக்தியால்தான். ஒரு சமயம் நவகிரகங்களின் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றத்தினால் பூமியில் மழை பொய்த்து கடும் பஞ்சம் நிலவியது. அப்போது இடைக்காடர் சித்தர் நவகிரகங்களையும் இடம் மாற்றி வைத்து மழை பெறச் செய்து பஞ்சத்தை போக்கினார். திருஞான சம்பந்தர் பாம்பு தீண்டி இறந்த பூம்பாவை என்ற பெண்ணுக்கு உயிர் கொடுத்து எழுப்பியது அவர் பெற்றிருந்த ஈசத்துவ சக்தியால்தான். அஷ்டமா சித்திகளுள் எட்டாவதான பிரகாமிய சித்தியை அறிந்தவர் விரும்பும் உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அத்தோடு நினைத்த இடத்திற்கு நொடியில் சென்று சேர முடியும். ஔவையார் இளம் வயதிலேயே முதுமையான தோற்றத்தை பெற்றதும், காரைக்கால் அம்மையார் தன் அழகான பெண்ணுருவை மாற்றி பேய் வடிவம் பெற்றதும் பிரகாமியம் என்னும் சித்தியால்தான். இந்த திசையிலிருந்து மலையை நோக்கும்போது மலையின் முகப்பு ஒரு சித்தரின் முகத்தைப் போல தோற்றமளிக்கின்றது. இந்த திருவுருவை தரிசித்துக் கொண்டே நமது பயணத்தை தொடர்கின்றோம். அடுத்தது அஷ்டமா சித்திகளை பற்றி சற்று முன் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பராகாய பிரவேசம் எவ்வாறு சித்தர்களால் நிகழ்த்தப்படுகிறது என்பதையும் பார்ப்போம். சித்தர்கள் உலகில் மிக பிரபலமான பராகாய பிரவேசம் என்னும் கூடுவிட்டு கூடுவாய்தல் தலையாய சித்தியாக கருதப்படுகிறது. அஷ்டமா சித்திகளுள் பிராப்தி என்னும் சித்தியின் ஒரு பிரிவாக இது அடங்கும். இறந்த உடம்பில் கூடுவிட்டு கூடுவாய்தலும், அதன் மூலம் காரிய மாற்றுதலும், உயிருடன் இருப்போரின் உடலுக்குள்ளேயே நுழைந்து அவரது மனதை இயங்க விடாமல் தடுத்து அவர் மூலம் தான் இயங்குதலும் இந்த வேற்றுடன் நுழைவில் அடங்கும். தன் உடலை விட்டு வெளியே வந்து மீண்டும் நுழைய கற்ற யோகியர் உடலை இங்கே விட்டுவிட்டு தூர தேசங்களுக்கெல்லாம் போய் திரும்புவதும் உண்டு. அப்போதெல்லாம் யோகியர் தமது நுட்ப உடலுடன் பயணிக்கின்றனர். இந்த சூட்ச்ம உடல் சஞ்சாரத்தை சுவர், கதவு போன்ற தடுப்புகள் எதுவுமே தடுக்க முடியாது. ஆடோ மாடோ மனிதரோ வேறு எந்த பிராணியாலும் அதனுடைய உடலுக்குள்ளே இருக்கும் மனதிற்குள் தங்களது ஜீவனை செலுத்தி அந்த கூட்டை தம்முடைய வேலைக்கு பயன்படுத்தி கொள்வர். ஆதிசங்கரர் மகான் மன்னர் அருமனின் உடலில் புகுந்து சரசவாணியின் கேள்விக்கு விடையறிந்து வந்தது இந்த முறையில்தான். பாம்பாட்டு சித்தர் ஒரு அரசன் இறந்தபோது அவன் உடலில் புகுந்து அவன் மனைவியின் அருகில் இருந்த செத்த பாம்பிற்குள்ளும் உட்புகுந்து அதனை ஆட்டுவித்தார். சுந்தரர் என்னும் சித்தர் மலைக்காடுகளுடன் திரிந்து கொண்டிருக்கும் போது மூலன் என்னும் மாடு மேய்க்கும் இளைஞன் இறந்து கிடப்பதை பார்த்து அவனுடைய உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்து திரிந்து கொண்டிருந்த ஆடு மாடுகளை அவற்றின் இருப்பிடத்தில் சேர்த்தார். அதன் பின்னர் அவ்வுடலிலேயே இருந்து திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். Thank you.
வழியில் ஒரு சிறிய நீரோடையை கடக்க வேண்டியுள்ளது. இந்த நீரோடையை கடக்கும் போது சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். வையம்பட்டி ஒன்றியம் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நபருக்கு நீண்ட நாட்களாக புத்திரப்பேர் இல்லை, வேண்டாத கோவில் இல்லை, வைக்காத பிரார்த்தனை இல்லை. ஜோதிடர் ஒருவர் சிதம்பரம் சென்று தில்லைநாயகனை வணங்கினால் பிள்ளை பிறக்கும் என்கின்றார். இவரும் குடும்பத்துடன் சென்று நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு மண்டபத்தில் புலித்தோல் ஆசனத்தில் ஒரு துறவி அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்ததும் அவரை வணங்க வேண்டும் என்ற உணர்வு இவருக்கு வந்து வணங்கினார். அத்துறவியானவர், நீ எதற்கப்பா இங்கெல்லாம் வந்து அலைகிறாய்? உனக்கு பிள்ளை வரம்தானே வேண்டும். உன் ஊருக்கு அருகிலேயே தெய்வமலை என்ற தேக்கமலை இருக்கிறது. அதை கிரிவலம் வர உனக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்கிறார். அதன்படியே தேக்கமலையினை திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் 3 முறை கிரிவலம் வந்திட அந்த ஆண்டே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இது 40 ஆண்டுகளுக்கு முன்புதான் நடந்திருக்கிறது. இதுபோல் எத்தனையோ பேர் பல அதிசயங்களை கண்டிருக்கின்றனர். இதுபோல் எத்தனையோ அதிசயங்கள் இதை சுற்றியுள்ள கிராமங்களில் நடந்திருக்கின்றன. நமக்கு தெரிந்தது 1-2 மட்டுமே. நமது தேக்கமலை பற்றிய மற்றொரு வரலாற்று நிகழ்வு ஒன்றை காண்போம். 1623 நமது தமிழ்நாட்டின் மத்திய பகுதியை ஆட்சி செய்த மன்னர் திருமலை நாயக்கர் தன்னுடைய தலைநகரமாக திருச்சிராப்பள்ளியை கொண்டிருந்தார். திருச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர் திருமலை நாயக்கருக்கு பல வருடங்களாக தீராத வியாதி ஒன்று இருந்தது. ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு சித்தர் போன்ற ஒருவர் வந்திருந்தார். அவர், உங்களுடைய தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றும்படியும், அப்படி மாற்றும்போது செல்லும் வழியில் திருச்சிக்கும் திண்டுக்கலுக்கும் இடையில் ஓரிடத்தில் உங்களது தீராத வியாதி தீரும் எனவும் கூறினார். அவரது வாக்குப்படி திருமலை நாயக்கரும் தன்னுடைய படை பரிவாரங்களுடன் சேர்ந்து மதுரைக்கு பயணமானார். அந்த காலத்தில் மதுரைக்கு பயணமாக நமது திருச்சியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் இந்த வழியையே பயன்படுத்தினார்கள். அப்போது திருச்சியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் வழியில் நமது தெய்வமலையாம் தேக்கமலையின் அருகில் வரும்போது அவருக்கு அந்த தீராத வியாதி குணமடைந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இதற்கான ஆதாரம் பாலகுமாரன் ஐயா எழுதிய சிம்மாசனம் என்ற நூலில் காணப்படுகிறது. மேலும் நமது திருச்சிராப்பள்ளி அரசு அருங்காட்சியகத்தில் இதற்கான ஆதாரம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோல் எவ்வளவோ வரலாற்று நிகழ்வுகள் இந்த சீர்பெருகும் தேக்கமலையில் நடந்துள்ளன. மேலும் முருகன் சிவபெருமானிடம் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு செல்லும் போது வழியில் நமது தேக்கமலையில் தங்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது சிவபெருமானும் பார்வதியும் முருகனை சமாதானப்படுத்த இங்கு வரும்போது அவர் மீண்டும் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு சென்றதாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. அதேபோல் போகப்பெருமான் முருகனுக்கு பழனிமலையில் நவபாசன சிலை அமைக்கும் போது பல இடங்களில் இருந்து மூலிகையை திருப்பி அதை அமைத்தார். அவ்வாறு அமைக்கும் போது நமது தெய்வ திருமலையாம் தேக்கமலையிலும் பல மூலிகைகளை திரட்டி அதை வைத்து நவபாசனம் செய்தார் என்ற ஒரு வரலாறும் இங்கு கிராமப்புறங்களில் கூறப்படுகிறது. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கின்றோம் என்பதே நமக்கு ஒரு பெருமையாகும்.
வடக்கு திசை காவல் தெய்வமான சங்கிலிக்கருப்பரின் சன்னதியின் முன் இருக்கின்றோம். காவல் தெய்வம் சங்கிலிக்கருப்பரை வணங்கிவிட்டு நமது பயணம் மேலும் தொடர்கிறது. செல்லும் வழியில் நமது தெய்வமலையம் தேக்கமலையை பற்றிய இன்னொரு பழங்கால கதை ஒன்றை நினைவு கூர்ந்து கொண்டே செல்வோம். இப்பகுதியில் ஒருவன் ஒரு முயலை கண்டு அதை பிடிப்பதற்காக விரட்டி கொண்டு சென்றான். அம்முயல் அவன் கைக்கு கிட்டாமல் வேகமாக ஓடி ஒரு குகைக்குள் சென்றான். குகைப்பாதை நீண்டு கொண்டிருந்தது. இவனும் விடாது உள்ளே சென்றான். அங்கு கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் தென்பட்டன. ஒரு பெரிய தங்க நிறமான மண்டபத்தின் மத்தியில் கண்ணை பறிக்கின்ற வண்ணத்தில் அமைந்திருந்த தங்க சிம்மாசனத்தில் ஒரு செக்க சிவந்த சிங்கார தோற்றத்துடன் கூடிய ஒரு சித்தர் அமர்ந்திருந்தார். அவர் புய்தோளின் மேல் அமர்ந்து காலில் பாத பொருடுகளுடன் காலில் குண்டலத்தோடும் சடாமுடியோடும் ருத்ராட்ச மாலையுடன் பக்கத்தில் பாலொன்றும் இருந்தது. இதனை கண்ட வேட்டைக்காரன் அவரது காவேரியில் வீழ்ந்து வணங்கினான். அருக அத்துறவியானவர், எம்மையும் எம்முடைய திருக்கோவிலையும் உமக்கு காட்டுவதற்காகவே முயல் வடிவத்தில் வந்தோம் என்று கூறினார். அங்கு பார்க்கும் இடமெல்லாம் சித்தர்களே இருந்ததாகவும் ஒரு பழங்கதை இப்பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறது. தற்போது நாம் சாமியார் மரம் என்று அழைக்கப்படும் ஒரு குகையின் அருகே வந்திருக்கிறோம். இந்த குகையினுள்ளே மூன்று தனித்தனியான குகைகள் இருக்கின்றன. இந்த குகைகளில் அந்த காலங்களில் சில சன்னியாசிகளும் யோகிகளும் யோகம் பயின்றதாக சொல்லப்படுகிறது. குகையை விட்டு வெளியேறி நாம் நமது பயணத்தில் தொடர்கின்றோம். நாம் இப்போது காணும் பாறைகளும் மலைகளும் இமயமலை உருவாவதற்கு முன்பே உருவானவை. அதாவது 3.5 மில்லியன் வருடங்களுக்கு முன் புவி உருவாகிய காலத்தில் உருவானவை. புவி உருவாகிய காலத்திற்கு பிறகு பல்வேறு மலிவுகளையும் கண்ட நகர்வுகளையும் சந்தித்துள்ளது. ஆரம்பத்தில் நமது பரதகண்டம் தென்பகுதியில் கடலின் நடுவே ஒரு சிறிய தீவாக அமைந்திருந்தது. அப்போதே இந்த மலைகள் எல்லாம் உருவாகியிருந்தன. அந்த தீவானது சற்றே மேல் நோக்கி நகர்ந்து ஆசியாவுடன் ஒட்டும்போது ஆசியாவுடன் சேரும்போது இமயமலை உருவாகியது. எனவே இமயமலை நமது மலைகள் எல்லாவற்றிற்கும் பிந்தையதா. அறிவியல் அறிஞர்கள் புவியின் காலத்தை பல்வேறு காலகட்டங்களாக பிரிக்கின்றனர்.
ஒவ்வொரு காலகட்டத்தின் இறுதியிலும் புவியானது கண்டன கும்பாலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையினாலோ ஒரு அழிவை சந்தித்து வந்திருக்கிறது. கடைசியாக நமக்கு தெரிந்த தகவலின்படி, அதாவது 750 மற்றும் 580 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு புவியின் பெரும்பகுதி பனியால் மூடியிருந்ததென்றும் மற்றும் மிக பல பனிக்கட்டி ஆறுகள் ஓடியதென்றும் கூறப்படுகிறது. அந்த காலத்தின் புவியை பனிப்பந்து புவி என அழைக்கின்றனர். அந்த காலகட்டம் மிகவும் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது பல சிறந்த இடங்கள் தோன்றி பரவிய கேம்பிரியன் விரிவாக்க காலத்திற்கு முன்னால் வந்தது. கேம்பிரியன் காலத்து விரிவாக்கத்தை தொடர்ந்து 535 மில்லியன் வருடங்களில் புவியில் 5 பேரழிவுகள் ஏற்பட்டுள்ளன. கடைசியாக ஏற்பட்ட பேரழிவு 65 மில்லியன் வருடங்களுக்கு முன் ஒரு பெரிய விண்கல் புவியில் வந்து விழுந்ததால் ஏற்பட்டிருக்க கூடும் என நம்பப்படுகிறது. இந்த தாக்கத்தினால் டைனோசர் உட்பட்ட பல ராட்சச பல்லிகள் மற்றும் பறவைனங்கள் தவிர்த்து மற்ற எல்லாமே கூண்டோடு அழிந்தது. இதில் தப்பியது எலியை போன்ற ஸ்ட்ரூ என்று அழைக்கப்படும் விலங்குகள் மட்டுமே. இதற்கு பின்னரே கடந்த 65 மில்லியன் வருடங்களில் பாலுணிகள் பல்வேறு பரிணாமங்களை அடைந்துள்ளன. சில மில்லியன் வருடங்களுக்கு முன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் தோன்றினான். புவியின் ஆறறிவுகளும் அறிவியலில் மட்டுமல்ல நமது ஆன்மீகத்திலும் கூறப்பட்டுள்ளது. அதாவது, தற்போது நடப்பது கலியுகம். இந்த யுகம் பொது ஆண்டுக்கு முன் 3102 ஆரம்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த யுகத்தின் காலம் 432,000 வருடங்கள். கலியுகத்தைப் போல துவாபர யுகம் 864,000 வருடங்கள். திரேதா யுகம் 1296,000 வருடங்கள். கிருதா யுகம் 1728,000 வருடங்கள். இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம் என அழைக்கப்படுகிறது. 12 மகா யுகங்களை கொண்டது ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரங்களை கொண்டது ஒரு கல்பம். ஒவ்வொரு மன்வந்தரத்திற்கு ஒரு முறை புவியானது ஒரு அழிவை சந்திக்கிறது எனவும் நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. தற்போது நடப்பது 7வது மன்வந்தரம். முதல் மன்வந்தரம் புவி தோன்றிய காலத்தில் நடந்தது எனவும் தற்போது நடப்பது 7வது மன்வந்தரம் எனவும் கூறப்படுகிறது. நிலம் கடல் ஒவ்வொரு அழிவிற்கு பின்னும் நிலம் கடலாவதும் கடல் நிலமாவதும் புவியை பணி சொல்வதும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பேரழிவிற்கு பின்னர் இந்த பூமியானது இதே நிலையில் தொடர்ந்து இருக்கின்றது. மலைகளும் குகைகளும் அவ்வளவு உயர்ந்த பாரம்பரியத்தை பெற்றுள்ளன. மனிதர்கள் தோன்றிய ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் தங்கள் இருப்பிடங்களாக இந்த குகைகளையே தேர்ந்தெடுத்திருந்தனர். பின் நாகரிகம் வளர்ச்சியுற்ற பின் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே வீடுகளை கட்டிக்கொண்டனர். ஆனால் இன்னமும் சித்தர் பெருமக்களும் யோகிகளும் தபஷிகளும் தனிமையை நாடி இறைவனுடன் ஒன்றியிருக்க இந்த குகைகளையே தன்னுடைய வாழ்விடங்களாக மாற்றிக்கொண்டுள்ளனர்.
இப்போது நமது கிரிவல பயணம் குகையை தாண்டி தெற்கு நோக்கி செல்கின்றது. சித்தர்களை பற்றியும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த 18 சித்தர்கள் யாவர், அவர்களுடைய சிறப்பு என்ன என்பது பற்றியும் தற்போது காண்போம். சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். ஈயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி முதலிய 8 வகையான யோகாங்கம் மூலம் எண்பெரும் சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் ஆவார். 8 வகையான யோகம் அல்லது அஷ்டாங்க யோகம். இயமம், கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிற பொருள் விரும்பாமை, புலனடக்கம் என்பவை யாவும் இயமம் என்ற அங்கத்தில் அடங்குகிறது. நியமம், நியமமாவது நல்லவற்றை செய்து ஒழுக்க நெறி நிற்றல். ஆசனம், உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல். பிராணாயாமம், பிராணாயாமமாவது சுவாசத்தை கட்டுப்படுத்துதல், அதாவது பிராணவாயுவை சீர்படுத்துதல், வாயுவை உட்செலுத்துதல், வெளிச்செலுத்துதல். பிரத்யாகாரம், புலன்கள் வாயிலாக புறத்தை செல்லும் மனத்தை உள்ளே நிறுத்தி பழகுதலே பிரத்யாகாரமாகும். தாரணை, தாரணை என்பது பிரத்யாகார பயிற்சியால் உள்ளுக்குள் இழுத்த மனத்தை நிலைபெறச் செய்தல். தியானம், தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தையில் ஆழ்தல். சமாதி, சமாதி என்பது மனதை கடவுளிடம் நிலைக்கச் செய்வதாகும். எண்பெரும் சித்திகள் அல்லது அட்டமா சித்திகள், அணிமாதி சித்திகளானவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாத வேகார் பராகாயமேவல் அணுவத்தனை எங்கும் தானாத லென்றெட்டே என்ற திருமூலரின் திருமந்திரம் 668 பாடல் கூறுகின்றது. எண்பெரும் சித்திகளின் விளக்கம். அனிமா, அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல். மகிமா, மலையை போல் பெரிதாதல். லஹிமா, காற்றை போல் லேசாதல். கரிமா, கனமாவது மலைகளாலும் வாயுக்களினாலும் அசைக்க முடியாமல் பாரமாயிருத்தல். பிராப்தி, எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்துதல், மனத்தினால் நினைத்தவை யாவையும் அடைதல், அவற்றை பெறுதல். பிராகாமியம், தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல், கூடுவிட்டு கூடுவாய்தல். ஈசத்துவம், நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல். வசித்துவம், அனைத்தையும் வசப்படுத்துதல். சித்தர்கள் பொது வாழ்க்கை நெருக்கி உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்த இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆவார். சித் அறிவு, சித்தை உடையவர்கள் சித்தர்கள். நினைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர் என்று, அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல்கள் கூறுகின்றன. மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அரிய அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சித்தர்கள் இயற்கை கடந்த சக்திகள் உடையவர்கள் என்று சிலர் ஏம்புவதுண்டு. எனினும் இவர்கள் உலக இயல்புகளையும் சிறப்பாக அறிந்து பயன்படுத்தினர் என்பதுவே தகும். இவர்களின் மருத்துவ, கணித, ரசவாத, தத்துவ, இலக்கிய, ஆன்மீக ஈடுபாடுகள், வெளிப்பாடுகள் இவர்களின் உலகாயுத பண்பை எடுத்து எம்புகின்றன. ஆயினும் இவர்கள் வெறும் பௌதிகவாதிகள் அல்லர். மெய்புலன் காண்பது அறிவு என்பதற்கிணங்க உண்மை அல்லது நிஜநிலை அறிய முயன்றவர்கள் சித்தர்கள். ஜாதி சமய சடங்குகளை கடந்து சமூகத்தில் பயனுடையவை எவை என்பதை பிரித்தறிந்து அவற்றுள் புதுமைகளை புகுத்துகின்ற அறிஞர்களாகவும், சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஜாதி சமய மத மாச்சரியங்களை மாற்றக் கருதிய சீர்திருத்தவாதிகளாகவும் சித்தர்கள் வாழ்ந்தனர். விந்தையான செயல்கள், பட்டறிவு தமிழ், சீரிய ஆராய்ச்சி ஆகிய அம்சங்கள் சித்தர்களை வர்ணிப்பன எனலாம். அப்படிப்பட்ட மேலோட்டமான வர்ணிப்புகளுக்கு மேலாக சித்தர்கள் என்பவர்கள் சித்தி அடைந்தவர்கள். தங்கள் இருப்பை, உடம்பை, சிந்தையை, சுற்றத்தை, உலகின் இயல்பை நோக்கி தெளிவான புரிதலை, அறநிலை உணர்வை, மெய்யடைதலை சித்தி எய்தல் எனலாம். சித்தர்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த இலக்கிய நூல்களை படைத்துள்ளனர். தமிழ்நாட்டிலே சித்தர்கள் இயற்றியவனவாக ரசவாதம், வைத்தியம், மாந்திரீகம், சாமுத்ரிகா லட்சகம், சாமுத்ரிகா லட்சணம், கைரேகை, சாத்திரம், வானசாத்திரம், புவியியல் நூல், தாரவியல் நூல், ஜோதிட நூல், கணித நூல் முதலிய துறைகளை சார்ந்த நூல்கள் காணப்படுகின்றன. இனி தமிழ்நாட்டில் உள்ள 18 சித்தர்களை பற்றிய முக்கிய விவரங்களை காண்போம்.
சிவபெருமான். இவர் வாழ்ந்த காலம் 4 யுகம் 48 நாட்கள். இவருடைய சீடர்கள் போகர், மச்சமுனி. சமாதி திருவனந்தபுரம். இவர் 18 சித்தர்களில் முதன்மையானவர், சித்தர்களின் தலைவர். தமிழுக்கு பல சித்த மருத்துவ முறைகளை வழங்கியவர். கடும் தவமியற்றி பல சித்திகளை பெற்றவர். தமிழ் இலக்கிய விதிமுறையான அகத்தியம் என்னும் நூலை எழுதியவர். போகர், மச்சமுனி இவர்களின் சீடர்கள் ஆவார். திருவனந்தபுரம் அனந்தசயன திருத்தலத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. அடுத்து போகர். இவரின் குரு அகத்தியர். இவர் வாழ்ந்த காலம் 300 ஆண்டுகள் 18 நாட்கள். இவருடைய சீடர்கள் கொங்கணவர், கருவூரார், புலிப்பாணி, தைக்காடர். இவரது சமாதி பழனியில் உள்ளது. இவர் அகத்திய முனிவரின் சீடர் ஆவார். சித்த வைத்திய மற்றும் ரசவாத முறைகளில் சிறந்து விளங்கினார். போகர் 7000, போகர் 12000, சப்தகாண்டம் 7000 போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். நவபாசானங்களை கொண்டு பழனி முருகனின் திருவுருவச் சிலையை செய்தவர். இவர் பழனிமலையில் சமாதி அடைந்தார். திருமூலர். இவரின் குரு நந்தி. இவர் வாழ்ந்த காலம் 3000 ஆண்டுகள் 13 நாட்கள். இவருடைய சமாதி சிதம்பரத்தில் உள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவர். மூலன் என்ற இடையனின் உடலில் புகுந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதமாக 3000 பாடல்களை கொண்டு திருமந்திரம் என்ற நூலை வழங்கினார். சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலில் சமாதி அடைந்தார். வான்மீகர். இவரது குரு நாரதர். இவர் வாழ்ந்த காலம் 700 ஆண்டுகள் 32 நாட்கள். இவரது சமாதி 8 கொடியிலும் திருவையாறிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் நாரத முனிவரின் சீடர். இராமாயண இதிகாசத்தை அளித்தவர். 8 கொடி என்னும் ஊரில் சமாதி அடைந்தார். தன்மந்திரி. காலம் 800 ஆண்டுகள் 32 நாட்கள். சமாதி வைத்தீஸ்வரன் கோயில். இவர் திருமலை அம்சமாக போற்றப்படுகிறார். இவர் ஆயுர்வேத மருத்துவ முறையை மக்களுக்கு அளித்தவர். வைத்தீஸ்வரன் கோவிலில் சமாதி அடைந்தார். இடைக்காடர். இவருடைய குரு போகர் கருவூரார் ஆவார். இவர் வாழ்ந்த காலம் 600 ஆண்டுகள் 18 நாட்கள். அடுத்தது இவரின் சீடர்கள் குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். இவரது சமாதி திருவண்ணாமலையில் உள்ளது. இவர் இடைக்காடு என்னும் ஊரில் வாழ்ந்தவர். இவரது பாடல்கள் உலக வியல்பினை நிலையாமையை உணர்ந்து இறைவன் அருளை நாடும் இன்றியமையாமையை பொதுவாக அடிப்படை கருத்தாக உடையன. தாண்டவக்கோணை, கோணாரே, பசுவே, குயிலே என விழித்து பாடிய பாடல்கள் நாட்டுப்பாடல் மரபடி காட்டுகின்றன. இவர் திருவண்ணாமலையில் சித்தியடைந்தார். கமலம்முனி. இவரது குரு போகர் மற்றும் கருவூரார். வாழ்ந்த காலம் 4000 ஆண்டுகள் 48 நாட்கள். இவருடைய சீடர்கள் குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். இவருடைய சமாதி ஆரூரில் அமைந்துள்ளது. இவர் போகரிடம் சீடராய் சேர்ந்து யோகம் பயின்று சித்தர் கூட்டத்தில் ஒருவராய் புகழ் பெற்றார். கமலமுனி 300 என்னும் மருத்துவ நூல், ரேகை சாஸ்திரம் வரை நூல்களை இவர் செய்துள்ளதாக தெரிகின்றது. கருவூரார். இவரின் குரு போகர். இவர் வாழ்ந்த காலம் 300 ஆண்டுகள் 42 நாட்கள். இவரின் சீடர்கள் இடைக்காடர். இவர் சமாதி அமைந்துள்ள இடம் கரூர். இவர் போகரின் சீடர் ஆவார். தஞ்சை பெரிய கோவில் உருவாக பெரிதும் உறுதுணையாக இருந்தார். கருவூரார் பூசாவிதி என்னும் நூலை செய்தவர். கொங்கணவர். இவரது குரு போகர் ஆவார். இவர் வாழ்ந்த காலம் 800 ஆண்டுகள் 16 நாட்கள். இவருக்கு 557 சீடர்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. இவரது சமாதி திருப்பதியில் உள்ளது. இவர் போகரின் சீடர் ஆவார். அத்தோடு இவர் பல மகான்களை சந்தித்து ஞானமடைந்தார். கொங்கணர் கடைக்காண்டம், ஞானம், குளிகை, திரிகாண்டம் என பல நூல்களை இயற்றியுள்ளார். கோரக்கர். இவரின் குரு தத்தாத்திரேயர் மற்றும் மச்சமுனி. காலம் 880 ஆண்டுகள் 32 நாட்கள். சீடர்கள் நாகார்ஜுனா. சமாதி கோயூர். மச்சமுனியின் அருளால் கோசாலையில் இருந்து அவதரித்தவர். அல்லமா தேவரிடம் போட்டியிட்டு தன்னையும் விஞ்சியவர் அல்லமா தேவர் என்பதை உணர்ந்து அவரிடம் அருளுபதேசம் பெற்றார். போயூர் என்ற இடத்தில் சமாதி அடைந்தார். குதம்பை சித்தர். இவரது குரு அழுகுனி சித்தர் ஆவார். சமாதி மாயாவரத்தில் உள்ளது. இவர் பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பா என்று அழைத்து பாடல்கள் பாடியுள்ளார். இவரது பாடல்களில் இவர் தமக்கு தாமே உபதேசம் போல் அமைந்த பாடல் சிறப்பு மிக்கவை. மச்சமுனி. இவரது குரு அகத்தியர், பின்னாக்கீசர், காகபுசுந்தர் ஆவார். காலம் 300 ஆண்டுகள் 62 நாட்கள். சீடர்கள் கோரக்கர். சமாதி திருப்பரங்குன்றம். பின்னாக்கீசரிடம் மாணாக்கராக இருந்து உபதேசம் பெற்றார். கதயோகம், தந்திரயோகம் குறித்த நூல்களை இயற்றியுள்ளார். பாம்பாட்டி சித்தர். இவரது குரு சட்டைமுனி ஆவார். காலம் 123 ஆண்டுகள் 32 நாட்கள்.
இவரது சமாதி மருதமலையில் உள்ளது. ஆடு பாம்பே என பாம்பை முன்னிறுத்தி பாடல்கள் இயற்றியதால் இவர் பாம்பாட்டி சித்தர் என அழைக்கப்படுகிறார். பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் சித்தா ஆரூடம் போன்ற நூல்களை இவர் இயற்றியுள்ளார். பதஞ்சலி. இவரது குரு நந்தி. காலம் 5 யுகம் 7 நாட்கள். சமாதி ராமேஸ்வரம். இவர் ஆதிசேஷனின் அம்சமாக அவதரித்தார். வியாக்ரபாதருடன் தில்லையில் இருந்து சிவதாண்டவம் கண்டார். பதஞ்சலி யோக சூத்திரம் என்னும் உயரிய நூலை இயற்றினார். ராமதேவர். இவரது குரு புலஸ்தியர். கருவூரார். காலம் குறிப்பிடப்படவில்லை. சீடர்கள் சட்டைமுனி மற்றும் கொங்கணவர். இவரது சமாதி அழகிரம் நிலையில் உள்ளது. சட்டைமுனி. இவரது குரு போகர் ஆவார். இவர் வாழ்ந்த காலம் 880 ஆண்டுகள் 14 நாட்கள். சீடர்கள் சுந்தரானந்தர் பாம்பாட்டி சித்தர். சமாதி ஸ்ரீரங்கம். சட்டைமுனி ஈழ நாட்டில் பிறந்ததாக கூறப்படுகிறது. போகரின் சீடரான இவர் வேதியியலில் சிறந்து விளங்கினார். வேதியியல் குறித்து வாத காவியம் என்னும் நூலை இயற்றியுள்ளார். சிவவாக்கியர். இவரது சமாதி கும்பகோணத்தின் அருகில் உள்ளது. சிவ சிவ என்று கூறியபடி பிறந்ததால் சிவவாக்கியர் என அழைக்கப்பட்டார். வைத்தியம், வாதம், யோகம், ஞானம் பற்றி பாடல் இயற்றியுள்ளார். இவரது பாடல்கள் சிவவாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. சுந்தரானந்தர். இவரது குரு சட்டைமுனி மற்றும் கொங்கணவர் ஆவார். இவர் வாழ்ந்த காலம் 880 ஆண்டுகள் 14 நாட்கள். சமாதி மதுரையில் அமைந்துள்ளது. இவர் சட்டைமுனியின் சீடர் ஆவார். அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டவர். ஜோதிடத்தில் மற்றும் வைத்தியத்தில் சிறந்து விளங்கிய இவர் அது சம்பந்தமான பல நூல்களை இயற்றியுள்ளார்.
நாம் நடந்த இந்த பாதையில்தான் நமது முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து சென்றிருக்கின்றனர். பல யோகியரும் சித்தர்களும் மகான்களும் நடந்து சென்றிருக்கின்றனர். அந்த பாதையில் இன்று நாமும் நடந்து சென்று ஒரு புனிதத்துவத்தை பெற்றோம் என்ற மனநிறைவோடு இந்த கிரிவலத்தினை நிறைவு செய்வோம். நன்றி. தெய்வமலையாம் நமது தேக்கமலையில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மலை உச்சியில் உள்ள விளக்குக்கல்லில் தீபம் ஏற்றுவது வழக்கம். அந்த விளக்குக்கல்லை காண ஒரு சிறு பயணம். சித்தர்களாவதும் சித்தர்களை காண்பதும் பண்டைய காலங்களில் மட்டுமே சாத்தியம் என நாம் பலரும் கருதுவதுண்டு. ஆனால் அது தற்காலங்களிலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இக்காலங்களிலும் அது சாத்தியம் என்று பல மகான்கள் எடுத்திருக்கின்றனர். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய புத்தகத்தில் இது போன்ற பல மகான்களை தான் நேரில் சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் செய்யும் அதிசயத்தை கண்டிருப்பதாகவும் எழுதியிருக்கின்றார். மேலும் பரமஹம்ச யோகானந்தர் தான் எழுதிய யோகியின் சுயசரிதம் என்ற புத்தகத்தில் இது போன்ற மகான்களை தான் சந்தித்திருப்பதாக கூறுகின்றார். அதில் அவர் ஒரு அந்தரத்தில் மிதக்கும் மகானை பற்றியும் நறுமணங்களை கையில் வரவழைக்கும் ஒரு மகானை பற்றியும் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் ஈருடல் கொண்ட மகானை பற்றியும் தனது வாழ்வில் உணவே உட்கொள்ளாத யோகினி கிரிபாலாவை பற்றியும் எப்போதும் இறை தொடர்பில் இருக்கும் மகான் அனந்தமய அன்னையை பற்றியும் தனக்கு காளியின் தரிசனத்தை கொடுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் மாஸ்டர் மகாசயர் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக அவரதின் இறை தேடலில் அவரது குரு யுக்தேஸ்வரகிரி என்பவரை காசியில் சந்திக்கின்றார். காசியில் அவரிடமிருந்து கிரியா யோகத்தின் செய்ய வாங்குகின்றார். கிரியா யோகமானது மகாவதார பாபாஜியிடமிருந்து அவரது 19வது நூற்றாண்டின் முக்கியமான சீடர் லாகிரி மகாசயருக்கு வழங்கப்பட்டதாகவும் லாகிரி மகாசயர் தனது சீடர் யுக்தேஸ்வருக்கு கொடுத்ததாகவும் யுக்தேஸ்வர் பரமஹம்ச யோகானந்தருக்கு வழங்கியதாகவும் அவரது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகாவதார் பாபாஜி யோகானந்தரை சந்தித்து அவரை மேலை நாடுகளுக்கு சென்று கிரியா யோக கலையை பரப்புமாறு குறிப்பிடுகின்றார். பின் யோகானந்தர் 1920ஆம் வருடம் மேலை நாடுகளுக்கு சென்று கிரியா யோகா கலையை பரப்புகின்றார். தற்போதும் உலகின் 172 நாடுகளில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்ற அமைப்பின் மூலமும் ஒஎஸ்எஸ் என்ற அமைப்பின் மூலமும் அவரது யோகக்கலை பயிற்றுவிக்கப்படுகிறது. இதுபோல் எண்ணற்ற மகன்களை பற்றியும் அவர்களின் அதிசயங்களை பற்றியும் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சுவாமி ராமா என்பவர் இமயத்து மகான்கள் என்ற ஒரு புத்தகத்தில் இமயத்தில் எவ்வளவு மகான்கள் இருக்கின்றனர், அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, அவர்களின் மகிமை என்ன என்பதை பற்றி அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது பால் பிராண்டன் என்ற இங்கிலாந்து எழுத்தாளர் இந்தியாவுக்கு வந்து இந்திய மகான்களை கண்டு அவர்களுடைய பெருமையையும் நமது தென்னிந்தியாவில் ரமண மகரிஷியின் பெருமையையும் தன்னுடைய புத்தகம் இந்திய புதையல் ஒரு தேடல் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவர் அந்த புத்தகத்தில் தன்னுடைய சிறுவயதிலிருந்தே இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருந்ததாகவும் தன் இளமை பருவத்தில் அந்த உந்துதல் அதிகமானதால் இந்தியாவிற்கு வந்ததாகவும் கூறுகிறார்.
இந்தியாவில் வடக்கிலிருந்து தெற்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அனைத்து இடங்களுக்கும் பயணம் செய்து அவர் பல்வேறு மகான்களை சந்திக்கின்றார். கடைசியாக அவர் தென்னிந்தியா வருகின்றார். தென்னிந்தியாவில் சென்னை மாகாணத்தில் ஒரு துறவியை சந்திக்கின்றார். தென்னிந்தியாவில் அவர் கடைசியாக காஞ்சி சங்கராச்சாரியாரை சந்திக்கின்றார். அவர் உனக்கு தகுந்த ஒரு குருவை விரைவாக அடைவாய் என அருளாசி கூறுகின்றார். அதன் பிறகு அவர் அன்று இரவு உறங்கும் போது திடீரென சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவருக்கு முன் நிதர்சனமாக தோன்றுகிறார். தோன்றி வரை திருவண்ணாமலைக்கு சென்று ரமணரை காணும்படி அறிவுரை கூறுகின்றார். பால் பிராண்டன் அவர்களும் திருவண்ணாமலை செல்கின்றார். ரமணரை காண்கின்றார். அவரிடமிருந்து யோகக்கலையை பயின்று இறைவனை அடைகின்றார். அந்த புத்தகத்தில் ரமணரை பற்றி, அவருடைய புகழை பற்றி அவர் அறிந்த அனைத்தையும் எழுதியிருக்கின்றார். ரமணரின் புகழும் நமது பாரதத்தின் புகழும் அந்த புத்தகத்தின் மூலம் உலகம் அனைத்தும் அறிய செய்தார். அதனால் ரமணர், விவேகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர், ராமா இது போன்ற மகான்கள் இன்னமும் இந்த பாரத பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மற்றும் இவர்களைத் தவிர பல வெளியில் தெரியாத மகான்களும் பாரதத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மலைகளிலும் காடுகளிலும், ஏன் நகரங்களிலும், நமக்கு அருகிலும் கூட அவர்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். சித்தர்களின் ஜாலம் அவர்களுக்கு மட்டுமே புரியும். எனினும் உலகில் வாழ்வின் லட்சியத்தை அடைந்தவர்கள் அவர்கள் மட்டுமே. இறைவனோடு என்றும் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும் அவர்கள் மட்டுமே.
நண்பர்களே, நம்ம ஆதிச்சரன் சார்பாக அப்போ வந்து இன்றைக்கி எங்கள் பகுதி வையம்பட்டி பக்கத்தில், அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் வையம்பட்டிங்கிற கிராமத்து பக்கத்தில் தேக்கமலையை நம்ம அணைக்கி வந்திருக்கோம். இது எங்களுக்கெல்லாம் ஒரு குலசாகம் மாதிரி. ஏன்னா இந்த தேக்கமலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-18 பஞ்சாயத்து வச்சுங்களேன், அந்தளவுக்கு பெரிய இடம். அவ்வளோ இதுக்கும் இதான் ஒரு எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு எல்லாமே தேக்கமலை தான் வந்து முக்கியமாக சொல்லி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மலை. இங்கே சித்தர்கள் நிறையா வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே குகையெல்லாம் இருக்குது. அந்த குகையை வந்து கிரிவலம் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள மலை. அந்த மலையில் வந்து கிரிவலம் நிறைய பேர் சித்திரா பௌர்ணமி வந்து முக்கியமாக எல்லாம் கிரிவலம் வருவாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு ஐயா அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஆரம்பி சார், இன்னைக்கு இதில் வந்து இவ்வளோ சிறப்புகள் உள்ள மலை. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை மேலே வந்திருக்கேன், 3-4 தடவை வந்திருக்கேன். இன்றைக்கும் மேலே வந்து நீ மேலே வழி ஊடு பண்ணலாம்ட்டு மேலே மலை உச்சிக்கு வந்திருக்கோம். இது மேலே வர்றது ஒரு 2 கிலோமீட்டர் அளவு கொடுக்கும். இந்த 2 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். மற்ற மலையில் கம்பேர் பண்ணும்போது இது பாதையெல்லாம் கிடையாது. அண்ணன் நம்ம தெரிஞ்ச அண்ணன் மடிவேல் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் எங்களை கூட்டி வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 தடவை இருக்கும். ஆனால் சிறு வயசில் வந்ததுனால ஒன்றும் தெரியல, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நம்ம வையம்பட்டி மற்ற ஊருக்காரங்க வரட்டி வையம்பட்டி சரௌண்டில் உள்ளவங்க இதை மேலையெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மலையை வையம்பட்டி சுற்றளவு வந்து நம்ம பகுதி எல்லாமே ரொம்ப அழகாக பார்க்குறது ரொம்ப அவ்வளோ ரம்மியான காட்சிகள் இருக்குது. இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும். ஏன்னா வையம்பட்டியில் பிறந்துட்டே வையம்பட்டி மன்னர் மனிதர்னு சொல்கிறதுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பகுதியெலாம் வந்து பார்க்கணும். ரொம்ப அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆன்மீக பயணம் கூட, அற்புதமான ஒரு ஆன்மீக தலமும் கூட. இங்கே வந்து கிரிவலம் வர்றதும் சரி, இந்த மாதிரி மலை ஏறுறதும் ரெண்டுமே வந்து சிறப்பாக ஒரு இதாக சொல்லப்படுது. அதிகமாக யாரும் கிரிவலம் வரமாட்டாங்க. இந்த கிரிவலம் வருவாங்க, ஆனால் மேலே மலை உச்சிக்கு விளக்கு போட மாதிரி தான் வரும், மற்ற யாரும் வரமாட்டாங்க. இங்கே வரவங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், யாருமே வரலாம். வரவங்க கையில் பிளாஸ்டிக் இது மாதிரி குப்பையெல்லாம் கொண்டு நீங்கள் மலை மேலே போட்டுறாதீங்க. ஏன்னா சுத்தமாக இருக்குது மலை இப்போ. ஏன்னா வர்றவங்க வந்து மற்ற மலையில் நிறையா மலையில் போய் இது மாதிரி மலை ஏற போகிறேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பொருள் இது மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க பாட்டிலெலாம் கொண்டு வந்து போட்டுறாங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக நம்ம மலையை நம்ம வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் வந்து பயனடைங்க. வந்து வரும்போது முக்கியமாக வந்து இந்த மழை காலத்தை வரும்போது மரக்கன்றுகள்லாம் முடிஞ்சு நட்டு விட்டு போகிறது ரொம்ப ஒரு புண்ணியமாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி பல்வேறு வகையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நன்றி. வணக்கம் தெய்வீக அன்பர்களே, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். நான் கடந்த 10 வருடத்திற்கு முன்பு 16 வருடங்கள் வையம்பட்டியிலே பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தேக்கமலையை பற்றி கேள்விப்பட்டு அப்பொழுது தெய்வீக அன்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மலையை போகணுமென்ற நாளிலே கிரிவலம் வருவோம். ஒரு சில அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன். என மிச்ச அன்பர்களை ஊக்குவிக்கிறதுக்காக யான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறணும் என்ற ஒரு இதில் அந்த மலையை சுற்றி வரங்குள்ள பாதி மலை வரங்குள்ளேயே மலை உச்சியில் ஒரு ஸ்பார்க்கில் அடிச்சிடும். என்ன அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன், தானாகவே நிகழ்ந்துடும். அப்புறம் பாதி சுற்றி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு அந்த தூக்கம் வரும். அடுத்த ஒரு 3 நாளைக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனோட ஸ்பெஷாலிட்டியில் நல்லா தெளிச்சு இருக்கலாம். தேக்கமலைன்றது மூலிகைகளை தேக்கி வச்ச மலைன்னு சொல்கிறாங்க. புராண காலத்தில் பழனி நவபாசன சில செய்வதற்காக போகிற ஐயர் மலையிலேருந்து மிச்ச மலைகள்லேருந்து மூலிகை எடுத்துகிட்டு வந்து தேக்கமலையில் தேக்கி வச்சு இங்கேருந்து பழனிமலை கொண்டு போனதாக ஐதீக வரலாற்றுகள்ல இருக்குது. அதனால் தேக்கமலை ரகசியங்கள் பொதிந்த மலை. என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு முன்னேற்றம் தந்த மலை. ஒரு அனுபவம், நான் ஊரிலிருந்து, அதாவது தேனி மாவட்டம் என சொன்ன ஊர், அந்த ஊரிலிருந்து வரும்போது அடுப்பட்டி என்ற ஊருக்கு வரும்போது அடுப்பட்டி என்ற ஊர் வந்தோன்னு என்னுடைய மூலாதாரத்திற்கும் தேக்கமலைக்கும் கனெக்டிவ் ஆகி பல அற்புத விஷயங்கள், உண்மைப்பூர்வமாகவே உணர்ந்த விஷயங்கள்.
கிட்ட அந்த மலையை பற்றி சொல்லி அந்த வைத்தியரனோட மலைக்கு கிரிவலம் வந்தாங்க. முக்காவாசி வந்த உடனேயே அந்த கூட வந்த வைத்தியர் மட்டும் காட்டுக்குள்ள அவர் அறியாமல் நடந்து போனாங்க. போயிட்டு ஒரு பையன் மஞ்சள் பையன் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அவர் போகிறது தெரியுது, மஞ்சள் பை வாங்கிட்டு வர்றது தெரியுது. நான் கண்ணில் பார்க்குறேன், ஒரு பெரும் சித்தர் அவர் வந்து மஞ்சள் பையை கொடுத்து போயிட்டார். கண்ணுக்குள்ளே நான் பார்த்தேன். விவரிக்கப்ப இந்த மனமும் வந்தேன், வாயும் வந்தேன். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்து வையமட்டில் வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. தேக்கமலை கோயில் வந்து கிரிவல பாதை மலையில் ஏறுறத பற்றி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மலையில் ஏறி வரப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க. வரப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து ஃபுட்ஸு, கொஞ்சம் பழங்கள், பிஸ்கட்டு, கொஞ்சம் தண்ணி பாட்டில் வரப்போ வந்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கு, இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை மாதிரி மக்காத குப்பை எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்கள் மலையிலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு கரெக்டான ப்ராப்பர் வே வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதேமாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி மரக்கன்றுகளை வந்து நடுங்க மழை காலத்தில். இன்னும் வந்துட்டு இந்த மலைகள், இந்த உள்ள இந்த மலையில் வாழும் உயிரினங்கள் இன்னும் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வாழும். அதே போல் இந்த மலை வந்து ஒரு அற்புதமான மலை, வந்தவர்களையும் வாழ வைத்த மலை, இருக்கிறவங்களையும் வாழ வைக்கிது. அதே போல் வந்து எல்லோரும் பயனடைங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அன்பார்ந்த வணக்கம். வையம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் நாங்கள். எங்கள் இப்போ கிராமத்துக்கு இது ஒரு குலதெய்வம் மாதிரி. கிரிவலம் வந்தால் ஒரு சுமார் 8 கிலோமீட்டர் இருக்கும். மேலே வந்து சுமார் கம்பத்துக்கு வந்து பார்க்கணும்னா 2 கிலோமீட்டர், கொஞ்சம் மேலே வர்றதுக்கும் சிரமமாக தான் இருக்கும். மேலே வர்ற மக்கள் ஏதாச்சும் வாழைப்பழம், பிஸ்கட், இதில் தண்ணி கொண்டுகிட்டு வந்து மேலே ஏறுங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்தாலும் கீழே கொண்டு போட்டுருங்க, இங்கே போடாதீங்க, மழை சுத்தமாக இருக்குது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தெய்வ வழிகாட்டி தெய்வம், நல்லபடியாக நடக்காத காரியம்லாம் நடக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அன்பார்ந்த வணக்கம், நன்றி. வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை தாலுக் வையம்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கமலை அப்படின்ற இடத்துல நாங்கள் இருக்கோம். இந்த மலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் இந்த மலையவே கடவுளாக கும்பிட்றாங்க. அதாவது மலையில் எந்த கடவுளும் கிடையாது, இங்கே வந்து எந்த கோயிலும் வந்து மலை மேலே கிடையாது. ஆனால் இந்த மலையவே வந்து நாங்கள் கடவுளாக கும்பிட்டுருக்கோம். இது இன்றைக்கு நேற்று கிடையாது, பல வருட காலங்களாக, நூற்றாண்டுகளாக வந்து இதை கும்பிட்டுருக்காங்க. எப்போருந்து அப்படிங்கிறத வந்து யாரும் இது வரைக்கும் அறிவித்து சொன்னதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச காலம் இல்லை, அவங்க தாத்தா அவங்க காலத்துக்கும் முன்னாடி காலத்துலேருந்தே இதை வந்து வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எதாக இருந்தாலும் இந்த மலையை சாட்சியாக வச்சு, இந்த மலையை சத்தியமாக வச்சு தான் வந்து அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்கிறாங்க. இந்த மலையை ரொம்ப பயபக்தியோடு தான் வந்து அவங்க வழிபடுறாங்க. எல்லோரும் வந்து இந்த மலையில் வந்து ஏறுறது கிடையாது, அது வந்து ஒரு சில பேர் மட்டும்தான். அதாவது விளக்கு போட, அதாவது மலை மேலே வந்து ஒரு விளக்கு கல் இருக்குது, அந்த விளக்கில் விளக்கு போடுறவங்க மட்டும்தான் வந்து இது வரைக்கும் மலை ஏறிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் பர்மிஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் நாங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை மலையை வந்து கிரிவலமாக சுற்றி வருவோம். எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுறாங்களோ அது மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இதோடைய கிரிவல பாதை இருக்குது. இந்த மலையை வந்து நாங்கள் கிரிவலத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மனசு அமைதியாக இருக்கும், ஆன்மீகத்தில் மேலும் முன்னேறதுக்கு நமக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். மலை சுற்றிலுமே வந்து நல்ல அமைதியாக இருக்கும் சுற்றி வர்றதுக்கு. பௌர்ணமி நாள்கள்லையும், பௌர்ணமி நாள்களில் மெயினாக ஈவினிங் எல்லாருமே வந்து கிரிவலம் சுற்றுவாங்க. அது இல்லாமல் வருஷப்பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு, சித்திரை 1 அன்னைக்கு சுற்றுவாங்க, ஆடி 18 அன்னைக்கு மலை சுற்றுவாங்க மெயினாக. ஆனால் வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு மலை சுற்றுறவங்களும் நிறைய இருக்காங்க. இவ்வளோ சிறப்பு இந்த மலைக்கு எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் சித்திரர்கள்லாம் வந்து எல்லா மலைகளில் தான் வந்து குடியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, வெளி டிஸ்ட்ராக்ஷன் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மலை மேலே வந்து உட்காந்தோம் அப்படின்னா பயங்கரமான அமைதியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைதியாக இருந்து உலகத்தை வந்து துறந்து அவங்க வந்து இங்கே டீப்பாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எல்லா மலைகள்லையும் அது இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து அந்த 18 சித்தர்களில் போகர் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. போகருக்கு இங்கே பக்கத்தில் கோயில் கூட இருக்குது. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து இங்கே தங்கி இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையும்
ஆராய்ச்சி பண்ணி அதை வைத்தியத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து சித்தர்கள் இருந்து நிறைய ஞானம் பெற்றிருக்காங்க. ஆனால் இங்கே சித்தர்கள் ஜீவசமாதி எதுவும் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியல. இருந்திருக்கலாம், அதனால தான் ஒருவேளை இந்த மலை இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மலையே வந்து ஒரு கடவுள் தான். வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். கிரிவலம் சுற்றுறது ரொம்ப மன அமைதியை நமக்கு கொடுக்கும். அதுவும் பௌர்ணமி நாளில் நைட்டு சுற்றுறது ரொம்ப மன அமைதியை கொடுக்கும். சுற்றிலும் எந்த விதமான விலங்குகள் தொந்தரவுலாம் எதுவுமே இருக்காது. நல்ல மன அமைதியாக இருக்கும். இங்கே வந்து தியானம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக மலை மேலே ஏறி வந்திருக்கோம். மலை மேலே ஏறி வந்து அந்த அற்புதமான வையம்பட்டி சுற்றுப்புறத்துடைய அழகையும் இந்த மலையுடைய அழகையும் வச்சிட்ருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணோம். மெடிடேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த மலையோட வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து பாருங்க. தேங்க்யூ. நம்ம நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்மளோட எங்கெல்லாம் இங்கே கூட்டி வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்த வடிவில் நான் வந்து அப்படி அவரோட அனுபவத்தை சொல்லுவார். அவங்க அண்ணன் வந்து நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து எங்களை வந்து ஈஸியாக இறங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து ஈஸியாக வந்து மேலே கூட்டி வந்துட்டார். இந்த மேல் பகுதியில் வந்து விளக்கு தூண் வந்து கிழக்கு பகுதியில் இருக்க விளக்கு தூண் அங்கே இருக்கும். இதே மாதிரி மேற்கு பகுதியிலே ஒன்று இருக்குது. ரெண்டு பக்கட்டுமே போகலாம், நடுவுலேயே போகலாம். நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரேக்கில் உள்ள அளவுக்கு பெரிய இடம் இருக்குது. இந்த வையமுட்டி பகுதி சரௌண்டிங்கில் உள்ளவங்களும் அந்த காலத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து சந்தை கூடுமா, வாரம் வாரம் சந்தை கூடுமா. இந்த சந்தையில் வந்து இங்கே தான் வந்து ஜாமம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கான நிறைய ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிறைய மண்பாண்ட ஓடுகள் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்துருக்கலாம், இப்போ வரும்போது பார்க்கலாம். அவ்வளோ மண்பாண்ட ஓடுகள்லாம் இங்கே இருக்குது. அந்த நடுவில் இருக்க பிளே கிரவுண்டுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு போகும்போது காமிக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான இடம் அந்த பிளே கிரவுண்ட் இடம் கிடமும். இந்த சுற்றுப்பகுதியில் வந்து இப்போ என்ன, பக்கத்துலவும் ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது. பக்கத்தில் இங்கே அந்த மலையை ஒட்டியிருக்கு. அந்த மலையை நடுவில் குடைஞ்சி போகணும்னு சொல்லி இவங்க ஆங்கிலேய அரசு வந்து முயற்சி பண்ணும்போது இதுக்கு நிறைய தடங்கள்லாம் வந்து இந்த போடவே முடியலையா, அந்த நடுவில் வந்து மலையை குடைஞ்சி போட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அந்த காமிக்கிறேன், அந்த உங்களுக்கு அந்த ட்ரெயின் ட்ராக் காமிக்கிறேன். அந்தளவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீகத்தில் உள்ளது. அதனால் அந்த ரோட்டையை மாற்றி போட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நேராக போட்டோம்னா திண்டுக்கல் போகிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி மலையை நடுவில் குடைஞ்சி போகிறதா முயற்சி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே சர்வே பண்ண வரும்போதெல்லாம் இங்கே வந்து அப்போ ஹெலிகாப்டரில் வரும்போது ஹெலிகாப்டர்லாம் உடஞ்சி தான் சேதமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன உண்மையாக பொய்யான்னு தெரியல. இங்கே சித்தர்கள் வாழ்ந்ததுக்காக இங்கே ஒரு நல்ல குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் வந்து சித்தர்கள் பயன்படுத்த காலனியெலாம் இருந்திருக்கு. அந்த முன்னாடி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் மிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அந்த குகை வந்து உள்ளே போயிட்டு இருக்குது. அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. அது பகுதியெல்லாம் போகுதா இல்லை கொஞ்சம் குறிப்பிட்டதில் நின்றுதா அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு மிக முக்கியமான மலை இந்த மலை. இப்போ நம்ம எல்லாம் இங்கே கூட்டி வந்த அண்ணன் வந்து வடிவேலனை வந்து அவரோட கருத்துக்களை வச்சுட்டு வைப்பார். நன்றி. வணக்கங்க, என் பேர் வடிவேலுங்க. நான் பக்கத்து கிராமந்தான். இங்கே போனோம் அப்படின்னா அண்ணன் வந்து நைட்டு சொன்னாங்க. அதனால் சரின்னு இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தேன், மலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மலையோட பெருமையை பற்றி ஐயா லட்சுமி நாராயண ஐயா அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஐயா பிரபாகரன் சார் அவங்களும் இந்த மலையை பற்றி ரொம்ப உங்களுக்கே தெரியும், எல்லாம் பேசியிருக்காங்க. இதோட பெருமைகளை வந்து நீங்கள் வந்து இங்கே மலையில் வந்து உணர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அப்படியே நாங்கெல்லாம் கிளம்புறோம். வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு. நன்றி.